இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முருகர் அறுபடை வீடு, பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை. நம்ம இப்போ கிருஷ்ணர் வீதியை பார்க்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் காட்சி. பெருமாளே கிருஷ்ணரா பொறுக்கிறாரு. பெருமாளோட இன்னொரு அவதாரம் தான் கிருஷ்ணர். அடுத்தது வசுதேவர் வந்து கிருஷ்ணரை வந்து யமுனை நதி ஆற்று கடந்து தூக்கிட்டு போறாரு. அது வந்து என்ன கதைனா, யமுனை ஆற்று இவர் தூக்கிட்டு போகும்போது யமுனை ஆள் அப்படியே வருது, அவரால் கிராஸ் பண்ண முடியல. அப்போ வந்து கிருஷ்ணரோட ஒரு பிஞ்சு பாதம் வந்து யமுனை ஆற்றில் பட்டவுடனே இப்படி நகர்ந்துடுறது, அவருக்கு வழி விட்டுறது. இது வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் சாப்பிடுறாரு. கிருஷ்ணர், பலராமன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெண்ணெய் சாப்பிடுறாரு. அவர் வந்து எப்பவுமே திருடி சாப்பிடுவாரு. அதனால யசோதை வந்து கேக்குறா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டு கோவப்பட்டு அவரை வந்து உரல்ல கட்டி வச்சிடுறா. அப்போதான் இப்படி கட்டி வச்சிடுறாங்க. அடுத்தது வந்து இது கோபால கிருஷ்ணர். நெக்ஸ்ட் வந்து கோபியர்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் வந்து எப்போதுமே ரொம்ப வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்களோட ஆடையெல்லாம் எடுத்துட்டு போய் மரத்துக்கு மேல உட்காந்து ஒளிச்சு வச்சிடுறாரு. அப்புறம் இவாள்லாம் வந்து கிருஷ்ணா அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பா. அப்புறம் வந்து கொடுப்பாரு. இது வந்து காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். காளிங்கன்னு ஒரு பாம்பு வந்து நதியில எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அதுக்கு மேல அதோட தலைக்கு மேல ஆடுவாரு. அதனால காளிங்க நர்த்தன பேர் வந்தது. அப்புறம் இது வந்து கோவர்தன கிரீடாரி. கோவர்தனம் வந்து மழை பெஞ்சின்றது. இந்திரன் வந்து கோவப்பட்டு ஆக்சுவலி வந்து ஒரு பூஜை நடந்துட்டு இருந்தது, அதை தடுக்கிறதுக்காக இந்திரன் வந்து கோவப்பட்டு மழை, பெரிய மழை வர வைப்பாரு. மக்கள் பசு மாடு எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அந்த மலையே தூக்கி அவ எல்லாருக்கும் அந்த மலைக்கு மே கீழே வந்து நல்லா இருப்பா. சோ கோவர்தனம், அந்த மலை பேரு கோவர்தனம், அதையே தூக்கி எல்லாரையும் காப்பாத்தினாரு. ஒரு சுண்ட விரலால தூக்குவாரு. அப்புறம் இது வந்து கிருஷ்ணர் ராதே. அப்புறம் இது வந்து கிருஷ்ணர் சுதாமா, அதாவது குச்சேலர். அவ ஆங்கிலம் பண்ணினது கிருஷ்ணரோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் குச்சேலர். குச்சேலர் வந்து ரொம்ப ஏழையான ஒரு பிராமணர். அவருக்கு அவர் உதவி கேட்க போவாரு கிருஷ்ணர் கிட்ட. அவருக்கு என்னன்னா, கிருஷ்ணர் அப்ப பெரிய ராஜாவாயிட்டார் துவாரகால. அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அவரை ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரானே தெரியாது. கிருஷ்ணருக்கு பிடிச்சது வந்து ரொம்ப அவள் எடுத்துட்டு ஒய்ஃப், குச்சேலரோட ஒய்ஃப் வந்து அவள் கட்டி கொடுப்பா. ஆனா அவர் போய் போனோடனே கிருஷ்ணர் வந்து ஓடி வந்து அவருக்கு பாத பூஜைலாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாரு. ஆனா கிருஷ்ணர் கேட்பாரு, எனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கன்னு. குச்சேலர் வந்து அவர் வெறும் ஒரு அவள் வந்து கொண்டு வந்ததுனால அவர் காட்டவே மாட்டாரு. அதனால ஆனா கிருஷ்ணர் பார்த்துருவாரு. பார்த்தோடனே அது எடுத்து சாப்பிடுவாரு. சாப்பிடும் போது குச்சேலர் வீட்டுல எல்லாம் நல்லா பெரிய பெருசாயிடும், நிறைய பணம் வந்துடும். லாஸ் ஒரே ரூபாய் மட்டும் கிருஷ்ணரோட ஒய்ஃப் ருக்மிணி சாப்பிடுவா. அது சாப்பிட்டோடனே அப்படியே கோல்டு அப்புறம் எல்லாம் பெரிய நல்ல பணம் எல்லாம் வந்துடும், ரிச் ஆயிடுவாரு. இதுதான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து ராசக்ரீடை. கிருஷ்ணரை சுத்தி எல்லா கோபியர்களும் கிருஷ்ணரும் சேர்ந்து ஆடுவார் எப்போதும். இந்த ராசக்ரீடைங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது அப்படிங்கிறத டெபிக்ட் பண்றது தான் இந்த ராசக்ரீடை. எப்படி ஒரு ஜீவன் பரமாத்மாவோட சேரணும் அப்படிங்கிறது, தன்னை மறந்து தன் நிலையை மறந்து எல்லாமே
கிருஷ்ணர் தான் அவரோட பாதத்தை அடையணும் அப்படிங்கறத டெபிக் பண்றது தான் இந்த ராசக்கிரீடை. இத தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இது இது வந்துட்டு பால் கரக்கரவளோட இவர் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே கிருஷ்ண லீலைகள். எங்க வீட்டுல இருக்கிற கிருஷ்ண லீலைகள், இன்னும் எவ்வளவோ கிருஷ்ண லீலைகள் இருக்கு. இது எங்க வீட்டுல இருக்கிற கிருஷ்ண லீலைகள் பூமிகள். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதியோட பிரம்மோற்சவம். அவருடைய பிரம்மோற்சவம் வந்து எப்பவுமே புரட்டாசி அதில் தான் நடக்கும். புரட்டாசி மாசத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ டெய்லி நம்மலாம் டிவியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரம்மோற்சவத்தை இங்க வந்து நவராத்திரியில ஒரு கொண்டாட்டமா இங்க வச்சிருக்கு. அதோட சுவாமியோட ஒரு வகையான புறப்பாடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் வந்து பவனி வந்துன்னு இருக்கார். அதை ஏலம் பண்ணிட்டு எல்லாரும் வரா. பல பக்தர்கள் எல்லாரும் வரா. இங்கே வந்து திருப்பதி பெருமாளோட கோவிலோட காட்சியை பார்க்குறேன். குதிர வாகனம், யானை வாகனம், பசு கன்றோட அது வருது அந்த காட்சி. இப்படி பல்வகையான இந்த பிரம்மோற்சவத்தில் என்னென்ன இதெல்லாம் நடக்குமோ புறப்பாடும் போது இதெல்லாம் இது பண்ணுறோம். கருடன் அவரையும் பார்க்குறோம். இப்படி பல வாகனங்கள் எல்லாம் உண்டு, நித்தியம் உண்டு, ஊஞ்சல் சேவை அது இதுன்னு அவரை கொண்டாடுறோம் நம்ம. அந்த கொண்டாட்டத்தில் சில கொண்டாட்டங்கள் பார்க்குறேன். எல்லாரும் கொலு பார்த்துருப்பீங்க. கொலு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அதாவது இந்த கொலு படி கொலுலா எதுக்கு வைக்கிறோம்னா, நவராத்திரி எதுக்கு கொண்டாடுறோம்னா, இந்த மாதிரி கொலுலா வச்சு நிறைய கதைய நம்ம கத்துக்கிறோம். பெருமாள் கதை, சிவன் கதை, பார்வதி கதை, அது மாதிரி எவ்வளவோ கதை வந்து இந்த பொம்மைகளால குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் இந்த பொம்மைகள் கதைகள் மூலம். இதே மாதிரி நவராத்திரி 9 நாளும் எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நமஸ்காரம்.